அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை மனமுறிவு மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 19 இறை சொற்றொடர்கள் 3-12 முடிய இதன் விளக்கம் அறிவோம். மத்தேயு இரு இடங்களிலும் பரத்தமையின் காரணமாக மனவிலக்கு செய்ய அனுமதி உண்டு என ஆண்டவர் கற்பித்ததாக கூறுகின்றார். ஏனெனில் முதலில் மோசே மனவிலக்களித்து கொடுத்த கட்டளை மனைவியை கணவனுடைய கொடுமையிலிருந்து காக்கவே என்பது ஆண்டவருடைய புரிதல். உங்கள் கடின இதயத்தின் காரணமாக உங்களுக்கு இடம் கொடுத்தார். தொடக்க முதல் அப்படி இருந்ததில்லை. தொடக்க திருச்சபையில் கணவன் மனைவி ஆகிய இருவரில் ஒருவர் மட்டும் கிறிஸ்தவ நம்பிக்கையை தழுவ நேரிட்டு அடுத்தவர் அதன் காரணமாக தம் துணைவியோடு வாழ மறுக்கும் நிலையில் கிறிஸ்தவர் அல்லாதவர் பிரிந்து போவதனால் அவரது துணைவர் விடுதலை பெறலாம், அதில் தவறில்லை என்ற போதனை பவுல் போதித்தார். சீடர்கள் இவ்வளவாய் ஆணாதிக்க கலாச்சாரத்தால் கட்டுண்டவர்களாய் இருந்தன என்பதை அவர்களது கசப்பான குறிப்பு காட்டுகிறது. அதற்கு ஆண்டவர், இத்தகைய ஆண்களால் கட்டுப்பாட்டுடன் வாழ இயலாது என்று உணர்த்துகிறார். அதோடு இறையரசின் பணிகள் அதிகமாக இருப்பதால் ஒரு சில மட்டும் மனத்துறவு மேற்கொள்ளலாம், மற்றபடி குடும்ப வாழ்வே நல்லது. ஏனெனில் குடும்ப உறவுகளில் மூவரு கடவுளின் சாயல் பிரதிபலிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உறவுகளிலே தலை சிறந்தது குடும்ப உறவு. குடும்பத்தில் கணவன் மனைவி இணைந்து செயல்படுகின்ற போது அங்கு உண்மையான மகிழ்ச்சியும் மன நிறைவு ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்தல் ஏற்றுக்கொள்ளுதல் சிறந்தது. அதே நேரத்தில் மனைவி கணவனுக்காக கையளித்தல் செயல்படுதல் உயர்ந்தது. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட போது ஒருவர் மற்றவருக்காகவே படைக்கப்பட்டார். ஒருவர் மற்றவர் இல்லாத உலகை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒருவர் இல்லாமல் மற்றவரும் இல்லை என்ற அளவுக்கு வாழ்ந்தன. இதுதான் திருமண உறவில் பின்பற்றப்பட வேண்டும். திருமணம் என்பது புனிதமான உறவு, அது எதனாலும் முறிக்கப்பட முடியாது என்பது இயேசுவின் வாதம். திருமண வாழ்வின் சிக்கல்களும் சவால்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றன. எனவே மனமுறிவு பெறுவோரின் மனவாழ்வில் மன நிறைவற்றோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றன. திருமண வாழ்வு என்பது மிக பெரிய சவால். அடிப்படையில் கணவனும் மனைவியும் நல்ல நண்பர்களாக சமத்துவம் பேணுபவர்களாக ஒருவர் மற்றவரின் தேவைகளை உணர்வுகளை மதிப்பவர்களாக வாழ்வதே மனவாழ்வின் வெற்றியின் ரகசியம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். குடும்பத்தில் நான் இணைந்து வாழ்வதை விரும்புகின்றேனா? குடும்ப உறவில் சுயநலம் கடந்து பிற நலத்தோடு செயல்படுகின்றேனா? குடும்ப உறவை கடந்து பொது நலனுக்காக உழைக்க முன் வருகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் குடும்பத்தில் இணைந்து வாழவும் குடும்ப உறவில் பிற நலத்திற்காக செயல்படவும் குடும்ப உறவை கடந்து பொது நலனுக்காக உழைக்கவும் வரம் தாரும். ஆமீன்.